सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः आगीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवितम् नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि इंद्रियार्थेशु सज्जन्त्या प्रसंगस्त्वयि मे कृतः अजानन्त्या परं भावं तथा तथापि अस्तु अभयाय मे संगो यः संसृतेर्हेतुः असत्सु विहितो धिया स एव साधुषु कृतो निस्सङ्गत्वाय कल्पते नेह यत् कर्मधर्माय न विरागाय कल्पते न तीर्थपदसेवायै जीवन्नपि मृतो हि सः साहं भगवतो नूनं वञ्चिता माये आदृढं यत् त्वां विमुक्तिदं प्राप्य न मुमुक्षेय बन्धनात् इवद् अध्यायत्वनु मुडिविल देवहूति कर्तमर्टवन्त् தன்னால் வரையில் விஷய சுகங்கள்ல ஈடுபட்டதுனால பகவானுடைய ஒரு சிந்தனை இல்லாமல் ஆஹ் இருந்துட்டேன் அவருடைய ஒரு பரம்பாவம் அஹ் அது மாத்திரமல்ல இவருடைய கர்தமருடைய ஒரு பிரம்ம அஹ் பிரம்மவித்தாக இருக்கும் அந்த தன்மையை மறந்துட்டு நான் இருந்தேன் இப்போ அதை பத்தி கேக்குறேன் அப்படிங்கிற அதாவது அவளுடைய குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் பிறந்த பிறகு ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து உகந்ததான ஒரு அஹ் கணவனை வந்து தேர்ந்து எடுக்க வேண்டும் அதுக்கும் நீங்க வந்து ஒரு உபாயம் செய்ய வேண்டும் அது வந்து பொது டியூட்டி அடுத்தது ஆத்மாவுக்கு உண்டான ஒரு டியூட்டி என்னன்னா தன்னை தானே வந்து உயர்த்திக்கிற ஒரு நிலைமை உண்டான வழியை தேடி செல்ல வேண்டிய ஒரு அந்த ஒரு நிர்பந்தம் அதற்குண்டான விஷயத்தையும் அவர் வந்து அவளுக்கு கர்தமருக்கு முன்னாடி அவர் வைக்கிறா ஏன்னா இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு கர்மா தர்மத்தை குறிச்சு இல்லையோ எந்த ஒரு கர்மா வைராக்கியத்தை குறிச்சு இல்லையோ அல்லது பகவானுடைய ஒரு திருவடி சேவையை குறித்து இல்லையோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அவன் வந்து ஒரு மனுஷியன் ஜீவன் நபி மிருதகா உயிரோட இருந்துட்டு கூட அவன் வந்து மிருதனுக்கு சமானம் செத்து போனவனுக்கு சமானம்தான் நான் நினைக்கிறேன் உங்களை பக்கத்துல வச்சுட்டு உங்களை மாதிரி ஒரு ஒரு ஆத்மவித்த கல்யாணம் பண்ணிண்டு கூட இந்த மாதிரி நான் இருந்திருக்கேன்னா பலவத்பகவதா மாயையா வஞ்சிதா அந்த பகவானுடைய மாயினால எனக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டுடுது போல இருக்கு அதனால நான் வந்து மோகிச்சு இருந்திருக்கேன் இத்தனை நாள் உங்கள மாதிரி ஒரு விமுக்தி தக முக்தியை கொடுக்கக்கூடியவரை பக்கத்துல இருந்துட்டு ஒரு இந்த இருந்து சம்சார பந்தத்திலே இருந்து மோட்சத்தை அடையலையே இந்த அளவுக்கு அவளுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் போயிருக்குன்னா அந்த அந்த பீக் ஆஃப் ஒரு ஒரு டிசையர் என்னென்னலாம் உண்டோ அவளுடைய ஒரு டிசையர் இந்த மாதிரி ஒரு விஷய சுகங்களோ அந்த மாதிரி விஷயங்களே இல்லை ஆக்சுவலி அவளை பொறுத்தவரையில் அவ வந்து அஹ் ஒரு சேவையை பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் குழந்தைகள் வேணும் ஏன்னா ரிணத்திரய அபகரணம் இந்த ரிணத்திரய அபகரணம்ங்கிறது அஹ் மூன்று விதமான ரிணம் தேவரிணம் அஹ் இந்த ரிணங்கள் எல்லாத்தையும் போக்குறதுங்கிறது யாரு அதுல வந்து ஒரு நம்பிக்கையோட பண்றாளோ அவளுக்கு உண்டான ஒரு விஷயங்களை சொல்லி அதற்கு அபத்தியம் வேணும்னு அவ நினைச்சா அது கிடைச்சதுக்கு அப்புறம் அவளுடைய சிந்தனை நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் தாட்ட என்னன்னா சுப வாசனை அந்த சுப வாசனை கிக்கின் ஆயிடுறது அந்த இடத்துல அந்த சமயத்துல அதனால அவ வந்து மோட்சத்துக்கு உண்டான ஒரு பிரயாசத்தை பண்றா அது கேக்குறா இப்போ அடுத்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தினுடைய என்னன்னு ஸ்ரீதரஸ்வாமி சொல்றாருங்கர்விம் பிரவிராபிய சதுர்விம்சே இந்த இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல அஹ் கபிலசிய ஜன்ம ஆஹ ததா பிறகு கபிலருனுடைய ஜன்ம பிறப்பு அதை பற்றி கூறிவிட்டு அதுக்கப்புறம் தத் பிது பிரவிரஜ்யம் தம் அனுஜாப்பிய அந்த கபிலரிடம் ரிணத்ரய விமோக்ஷத்தாப்பிரவிரஜ்யம் பிது ச இருக்கு அதாவது பிரவிரஜ்யம் அனுஜாப்ப கபிலசிய ஜன்ம இந்த இடத்துல வந்து ரிணத்திரைய விமோக்சதா மூன்று ரிணங்களை வந்து அதிலிருந்து விடுவிப்பதற்காக அந்த காரணத்தை கொண்டு கபிலரனுடைய ஜன்மா அதுக்கப்புறம் பிறகு திதுகு பிரவிரஜ்யா அந்த கபிலர்னுடைய அப்பாவான கர்தமரனுடைய பிரவிரஜ்யா சன்னியாசாசிரமத்துக்கு செல்வது தம் அனுஜாப்பியன அந்த கபிலரிடம் விடை கொண்டு அந்த கபிலரிடம் ய விமோஷம் இந்த மூன்று ரிணத்திலேருந்து மோக்ஷம் ஏற்படுவதற்காக கபிலருனுடைய ஜென்மா அதுக்கப்புறம் தம் அனுஜாப்பிய கலு கபிலருனுடைய கபிலரிடத்தில் விடை பெற்று கொண்டு இந்த மாதிரி நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தத் பிதுகு அந்த கர்தமரானவர் பிரவிரஜ்யா அவருடைய சந்யாசாசிரமத்துக்கு செல்லுதல் இது எல்லாமே சதுர்விம்சே ஆக இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல சொல்ற சோ அது வரைக்கும் கவர் ஆயிட போறது இதுல इपो अथ चतुर्विंशोऽध्यायः मैत्रेय उवाच निर्वेदवादिनीमेवं मनोर्दुहितरं मुनिः दयालुः शालिनीम् आह शुक्ल अभिव्याहृतं स्मरन् शुक्ल अभिव्याहृतं स्मरन् एवं निर्वेदवादिनीं मनोः दुहितरं शालिनीं दयालुः मुनिः आह மனோஹ த தேவகூதியு முனிகி தய் தய கூர்ந்தவரான அந்த தயவுடன் கூடினவரான அந்த முனிவர் ஆக கூறினார் என்ன சொன்னார் எதை அதாவது நினைவுபடுத்தின்னு சொன்னார் பகவான் என்ன சொன்னார் முன்னாடிங்கிறது அவருக்கு ஞாபகம் வந்து அதை இங்க மனசுல வச்சுட்டு இங்க தேவகூதிக்கு அவர் வந்து சொல்றார் ஏன்னா அவளுடைய நிர்வேதம் கேட்டு இருக்க இத்தனை நேரம் ஏவம் நிர்வேதவாதினி இவ்வாறு தன்னுடைய நிர்வேதம் தன்னுடைய துக்கம் நிர்வேதங்கிறது ஒரு மாதிரி பொலம்பல்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஒரு ரிக்ரெட் அவ என்ன வந்து பஷ்டாத்தாபம் இருக்கு அந்த ஒரு வெறுப்புடன் கூறின ஒரு வார்த்தை ஆக்சுவலி அவளுக்கு வெறுப்புன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல நிர்வேதங்கிறது மேல ஒரு அனுசோச்சம் ஒரு ஒரு கிரீஃப் ஒரு வெறுப்பு கிடையாது இந்த இடத்துல சோ நிர்வேத இதுதான் வந்து வைராக்கியத்தினுடைய ஒரு பேஸா சொல்றோம் அஹ் காவியத்துக்கு போகும் பொழுது இந்த நிர்வேதங்கிற பாவம் தான் உங்களுக்கு சாந்த ரசத்துக்கு ஒரு அஹ் ஸ்தாயி பாவமா ஆயிடுறது அப்போ இது மோர் லைக் ஒரு அவுட்லுக் அண்ட் தான் செஞ்ச காரியங்கள் இதுவரையில் ஒருவேளை அதுல வந்து அதை பார்த்து ஒரு அனுதாபம் படுறதுங்கிறது இருக்கே அந்த பாவம் அந்த பாவனை இமோஷன் அதுக்குதான் நிர்வேதன்னு பேரு சோ வாதினியும் ஏவம் நிர்வேதவாதினீம் இவ்வாறு தன்னை குறித்து அனுதாபத்துடன் பேசுகின்றவளான மனோஹோ துகிதரம் மனோனுடைய பெண்ணான ஷாலினீம் ஷாலினீம்னா ஸ்லாக்யாம் போற்றத்தக்கவளான ரொம்ப ஒரு பெருமை கூர்ந்தவளாக உத்தமையாக இருக்கக்கூடிய அந்த மனோக துகிதரம் தேவகூதியை பார்த்து சுக்ல ஆக ஆக கூறினார் எதை நெனைச்சுண்டு சுக்ல அபிவியாகிருத்தம் சுக்லங்கிறது பகவான் விஷ்ணு சுக்லேன அபிவியாகிருதம் அவர் பகவான் வந்து முன்னாடி என்ன சொன்னார் சஹாஹம் ஸ்வ அம்ச கலையா இத்தியாதி இது வந்து ஆஹ் இருபத்தி ஓராவது அத்தியாயத்துல முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பார்த்தேள்னா சகாஹம் அஹம் ஸ்வாம்ச கலையா த்வத் வீரியேன மகாமுனே தவக்ஷேத்ரே தேவஹூத்தியாம் பிரணேஷ்யே தத்வசம்ஹிதம் அஹ் ஒன்பது குழந்தைகள் பிறக்கும் அதுக்கப்புறம் சஹா அஹம் ஸ்வ அம்ச கலையா த்வத் வீரியேன சஹா உன்னுடைய வீரியத்துடன் கூட ஸ்வ அம்ச கலையா என்னுடைய அம்சத்தினுடைய ஒரு போர்ஷன் அதனுடன் கூட தவக்ஷேத்திரே தேவகூத்தியம் உன்னுடைய க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய அந்த தேவகூத்தியனுடைய கர்ப்பத்தில் பிறப்பேன் பிறந்து தத்துவ சமேகிதம் பணனேஷ்யே அந்த சாங்கிய தத்துவ தத்துவங்களை நான் எழுத போகிறேன் அப்படின்னு பகவான் வந்து கர்தமருக்கு சொன்ன விஷயத்தை ஸ்மரன்னு அதன் நினவுல வச்சுட்டு இங்க அது இவளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறார் கர்தமர் மா நிர்வேத வாதினீமேவம் மனோ துகிதரம் முனிஷாலம் அனிந்திதி அக்ஷரோர் அதூரா சம்பிரபத்யே மா ஹித ஆரம்பமே ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கான்வர்சேஷன் பார்த்தேன்னா பல இடங்கள்ல இந்த மாதிரிதான் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு துக்கத்தோட சொல்லும் பொழுது நல்லது நடக்கும் இதுதானே நமக்கு வந்து பாசிட்டிவா ஒருத்தருக்கு வந்து இருக்கிற துக்கத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அது நீ வந்து வருத்தப்படாத ஏன்னா நல்லது நடக்க போறது பின்னாடி இதை சொல்றதுக்காக தான் வந்து அதுதான் ஒருத்தருக்கு ஆறுதல கொடுக்கக்கூடியது நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான் மாக் இதா ராஜபுத்திரி அவர் சொல்றதே வந்து அவர் புரிஞ்சுட்டு இருக்காருங்கிறது அந்த ராஜபுத்திரிங்கிற விஷயத்துல இருந்து தெரியுது அவ பொறந்ததே ராஜபுத்திரியாக பிறந்தா புறக்கிறச்சேயே லக்ஸுரியஸோட பொறந்தவ அதனால அதை பத்தி நீ வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை உன்னுடைய சம்ஸ்காரம் உன்னுடைய பிறப்பு உன்னுடைய பிராரப்த வசம் நீ வந்து ராஜபுத்திரியாக பிறந்திருக்க ஹே ராஜபுத்திரி மாஹிதகா நீ வருத்தப்படாத இத்தம் ஆத்மானம் பிரதி அனிந்தித்தேன்னு வேற சொல்ற அனிந்தித்தேன்னா நிந்தைக்கு நிந்தைக்கு உட்படாதவள்னு அர்த்தம் உன்னை யாருமே வந்து தப்பு சொல்ல முடியாதுமா ஏன்னா நீ ராஜபுத்திரி ராஜா வயத்துல நீ பிறந்து சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூன் வேற ஏன்னா அங்க வந்து இவர் சுவயம்புவ மனு உலகத்துக்கே வந்து அரசனாக இருந்துட்டு ஆண்டவர் மனு சாட்சாத் மனுவுடனுடைய புத்திரி ராஜபுத்திரியாக பிறந்தவள் அனிந்தித்த அதுக்காக நீ இங்க வந்து நீ அஹ் எனக்கு அந்த லக்ஸுரி வேணும் எனக்கு எங்க காத்துல இருந்து சோஃபாயை சோபா கொண்டு வா சேர கொண்டு வா பண்ணல அவ அங்கே அப்கோர்ஸ் அம்மா வந்து எல்லா விதமான ஒரு சௌகரியங்களையும் கொடுத்துட்டு போனாங்கிறது இருக்கே தவிர ஆனா அவளுடைய அந்த சிஷ்ரூஷ பீரியட் டைமுக்கு அப்புறம் அவளை வர்ணிச்சதை பார்த்தோம்னா மலின வஸ்திரம் மலினாங்கம் அவ தினம் தினம் கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரிதான் ஆனா அவளுடைய ஒரு பேச்சுலயோ இதுலயோ எந்த ஒரு என்ன சொல்றது தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோமேங்கிற ஒரு துளி கூட அந்த சிந்தனை இல்லாம தான் அவ வந்து பேசியிருக்கா இத்தனை நேரம் இல்லையா அதை வச்சுட்டு சொல்றேன் ராஜபுத்திரி அனிந்திதே எந்த ஒரு ஒரு நிந்தைக்கு உட்படாதவள் நீ ராஜபுத்திரி ஆத்மானம் பிரதி இத்தம் மாக்கிதா ஆத்மானம் பத்தி தன்னை குறித்து இத்தம் இவ்வாறு நீ இப்ப சொன்னிய இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நீ வந்து வருத்தப்படாத அதாவது பகவான பார்த்து நம்ம வந்து இது பண்ணலயே அஹ் பகவான நினைக்கவே இல்லையே மாயையா வஞ்சிதா அகம் அஹ் விமுக்தி அதாவது மோட்சத்திற்காக நான் வந்து தேடல்லையே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நினைச்சுட்டு இந்த மாதிரி நீ வந்து வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்ல பகவானே உனக்கு இன்னொன்னு ரிணத்திரையா அபகரணம் அதை பத்தி நீ வந்து வருத்தப்பட வேண்டாம் தே பகவான் தே கர்ப்பம் அதூராத்து சம்பிரத்ய சம்பிரபத்யே அதூராத்துங்கிற சீக்கிரம் அதாவது ஆத்மானம் பிரதி அஹம் பாக்யஹீனா இது எனக்கு பாக்யமே இல்லைன்னு நினைச்சிருந்து நீ வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை சாட்சாத் அக்ஷர அழிவில்லாத பகவானானவர் தே கர்ப்பம் உன்னுடைய கர்ப்பத்திற்கு அதூராத்து சீக்கிரமாகவே சம்பிரபத்சிய வந்து அடைவார் அதனால் நீ வருத்தப்படாத திருதவிரதாசி பத்ரந்தே தமேன ஈஸ்வரம் பஜ அதற்குண்டான வழிய நீ வந்து இனிமே திருதிரதாசி ஏற்கனவே உனக்கு வந்து நீ விரதங்களை ஆச்சரித்தவளாக ஆச்சரித்துக் கொண்டிருப்பவளாக இருக்கிறாய் திருத விரதாசி விரதங்களை மேற்கொண்டிருக்கிறாய் பத்ரந்தே உனக்கு நன்மைதான் உண்டாகும் அதனால உனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ வச்சுட்டு நீ பகவான இது பண்ணு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்றார் அவ்வளவுதான் இருக்கிறது நீ கண்டினியூ பண்ணுங்கிறது தான் இங்க வந்து இத்தனை நாள் வரையில் பதி சுசுஷேங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இப்போ பகவத் சேவையாகவும் அதை சேர்த்துக்கோ அவ்வளவுதானே தமேன நியமேனச்சமேன இந்திரிய நிகிரகத்துடன் அஹ் நியமேன ஒரு அஹ் இது ஆச்சாரம் ஆஹ் ஆச்சார நியமங்களுடன் கூட தபஸ் தியானம் முதலியவைகள் திரவிண தானம் செல்வங்கள் பெரிய இருக்கக்கூடிய செல்வத்தை வந்து தானம் பண்றது கையில நாலு காசு இருந்ததுன்னு அப்படியே கொடுக்கறது இந்த மாதிரி இதுக்கு பெரிய வந்து சொத்து வேணும் அந்த சொத்துனாலதான் தானம் பண்ண முடியுங்கிறது கிடையாது திரவிண தானை ஸ்ரத்தையா மிகவும் ஒரு சிரத்தையுடன் அதுல வந்து கான்சன்ட்ரேஷனோட வேறு ஒரு காரியத்தோட இத வந்து ஒரு ஒரு சப் காரியம் மாதிரி இத பண்ணாமல் அதுல வந்து ஒரு ஈடுபாடுடன் கூட அதுதான் ஸ்ரத்தா அதில் முழு ஒரு இன்வால்மெண்டோட சிந்தனையுடன் ஈஸ்வரம் பஜ இந்த குணங்களை மேற்கொண்டு ஈஸ்வரனை நீ வந்து சந்தோஷப்படுத்து அவரை பூஜி அப்படின்னு கருதுமர் இங்க சொல்றார் சோ திருத பிரதாசி பத்ரந்தே உனக்கு நன்மை உண்டாகட்டும் தமேன ஆச்சார நியமங்களுடன் இந்த விஷயங்களினால் பணங்காச தபஸினாலையும் பணங்காசானத்தினாலையும் கூட ஈஸ்வரம் ஈஸ்வரம்வயா ஆராதிதுக்ல விதன்மன் மாண மாமக்கம் யசேத்தாத்தே ஹய்ரம் ஔதரியாவன

பிரம்ம பாவனகா பிரம்ம விஷயகமான விஷயங்களை பாவனகா உபதேசித்துக் கொண்டு உன் வயிற்றில் பிறந்த குழந்தையாக வந்து தே உன்னுடைய ஹிருதய கிரந்தின் அஹ் சித்தத்தினுடைய அந்த முடிச்சு இருக்கே சித்தம்ங்கிற ஒரு ஜடம் அது அகங்காரம் இதனுடைய பந்தம் இருக்கே அந்த பந்தத்தை சேத்தா அழிக்கப் போகிறார் ரொம்ப சுலபமா இருக்கு பார்த்தா துவயா ஆராதிதா சோ பகவான நீ வந்து தினந்தோறும் நீ ஆராதனை செய்தேனா செய்தேனே என்றா என்றால் அப்ப என்ன பகவான் சஹா சுக்லஹா ஊதர்யா இதை முதல்ல போட்டுக்கணும் உன்னுடைய வயிற்றில் வந்து பிறக்க போகிறார் ஔதர்யா புத்திரஹா சன்னு உதரே பவஹா ஔதர்யா உன்னுடைய பிள்ளையாக வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மாமகம் யஷஹாவிதன் மண்ணு என்னுடைய யசஸ் அவன் வந்து பரப்பி கொண்டு கபிலருங்கிற ஒரு அவதாரம் இல்லைன்னா தேவஹூதி கர்தமருங்கிற பத்தி நம்ம பார்க்கவே இல்ல அவளுடைய ஒரு கதையே தெரிய போறதில்லை ஆல்சோ ரேனுங்கிற மாதிரி ஒரு பட்டியல் படிப்பார் இந்த விஷ்ணு புராணத்தை படிச்சோம்னா தெரியும் வரிசையா வந்து வம்சாவளி கொடுப்பாரு ஒரு ரெண்டு மூணு சாப்டர்ஸ்க்கு இவாளுக்கு இவா குழந்தை இவருடைய மனைவி ரெண்டு இந்த இத்தனை குழந்தைகள் பிறந்தா அந்த பேரு இப்படி வந்து இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சாப்டருக்கு அது வந்து என்ன பட்டியல் படிச்சிருக்கிறது அவ்வளவுதான் அதுல எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு ஒருத்தர் கேட்டார் எக்ஸாமுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது சாத்தியம் இல்ல ஒண்ணு இன்னொன்னு எல்லாரும் வந்து நம்ம பாஸ்கர் ராயர் மாதிரி இருக்க முடியாது அது பாஸ்கர் ராயர்கிட்ட வந்து சது சஷ்டி யோகினி சதுர்ஷெஷ்டி கலா யோகினின்ட்டு அந்த அறுபத்தி நாலாயிரம் யோகினி பெண்கள் இருக்குன்னுட்டு அம்பாளுக்கு சேவை புரியிறாங்கிறார் ஆஹ் சதுஷஷ்டி சஷ்டி கோட்டி யோகினிகள்னு பேரு அறுபத்தி நாலு கோட்டி யோகினி தேவதைகள் அம்பாளை வந்து சேவிக்கிறா பூஜை பண்றா அந்த யோகினிகள் அதெல்லாம் வந்து சும்மாவான ஒரு நம்பர்ஸ் கொடுத்தா அப்படின்னாரு இவர் வந்து பாஸ்கர் ராயர் அந்த யோகினிகளினுடைய பேரையும் வந்து அப்படியே வரிசைப்படுத்தி அவர் சொன்னாராங்கிடு கிடு கிடு கிட்டு அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு யோக சித்தமும் கிடையாது அஹ் அருளும் கிடையாது நமக்கு வந்து அதை பட்டியல் படிக்க ஏதோ இன்னைக்கு கருதவர் தேவகூத்திங்கிறது ஏன் மனசுல நிக்கிறது நமக்கு கபிலர்னால அந்த கபிலர் வந்து தனக்கு ஒரு யசஸ்ஸ கொடுக்க போறாருங்கிறத இங்க கருதமர் சொல்றேன் மாமகம் யசா விதன்வன்னு என்னு எனக்கு உண்டா எனக்கு ஒரு யசஸ் புகழை விதன்வன்னு பரப்பிக்கொண்டு என்னுடைய யசஸ் அதாவது மாமகம் யசகா என்னுடைய யசஸை விதன்வன்னு பரப்பிக்கொண்டு பிரம்ம பாவனகா எப்படி கபிலர் வந்து அப்பாவனுடைய யசஸ்ஸ வந்து புகழ பரப்ப போறார் பிரம்ம பாவனகா யூஸ்வலி பிரம்ம பாவனகாங்கிறச்சு பிரம்ம பாவயத்தின் பிரம்மமாக ஆகுகிறது அல்லது ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவர் ஆத்ம ஜ்யானிங்கிற அர்த்தத்துல எடுத்துப்போம் இங்க வந்து பகவானே பிறக்க போறாருங்கிறச்சு பகவான் ஆத்ம ஜானின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்துல அதை வந்து எப்படி சொல்றாருன்னா பிரம்ம பாவயதி உபதிசதி ததா பாவயத்தின் பிரம்ம விஷயகமான விஷயங்களை என்னென்னலாம் ஒரு தத்துவங்கள் உண்டோ பிரம்ம விஷயகமான தத்துவங்கள் ஞானம் சகலத்தையும் பாவனகா பாவயதி உபதிசதி அதை உபதேசம் செய்யப் போகிறார் சாங்கிய தத்துவத்தை சொல்லும் வழியாக உங்களுக்கு வந்து சாங்கிய தத்துவத்தை சொல்லும் முறையில் அவர் வந்து உபதேசம் செய்கிறார் சோ பிரம்ம பாவயதி இ அதனால பிரம்ம பாவனஹா பூத்வா சகா சுக்லா அந்த பகவானே உனக்கு ஔதரியா பிள்ளையாக பிறந்து பிரம்மத்தை உபதேசம் செய்து என்னுடைய யசஸ்ஸையும் பரவிக்கொண்டு கடைசியில என்ன பண்ண போறார் தே சேத்தா உன்னுடைய ஹிருதய கிரந்தியை கிரந்தினா முடிச்சு உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கும் முடிச்சை அவர் சேத்தா உடைக்க போகிறார் ஹிருதய கிரந்தி அப்படிங்கிறது சித்த ஜடாத்மகம் அகங்கார லட்சணம் பந்தம் சித்து ஜடாத்மகம் சேதனம் சேதன வஸ்து அதனுடன் ஜடாத்மகம் ஜடத்தினுடைய ஒரு சேர்க்கை பந்தம் எது அகங்காரத்தினால ஏற்படுது இது என்ன சித்துங்கிறது சைதன்ய வஸ்து சைதன்ய வஸ்துவுக்கும் ஜட விஷயக்கமாக இருக்கக்கூடிய இவ்வுலகம் அந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் எதனால ஏற்படுறது அகங்காரத்தினால ஏற்படுறது சைத்தன்ய இருந்துட்டு இருக்கு அதாவது ஆத்மஸ்வரூபம் இருக்கு ஜடமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்திலே இருந்து ஆரம்பிச்சு சகல விஷயமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது ஜட பொருள்கள் மாயையினுடைய பரிணாமங்கள் இது ரெண்டுத்தையும் போட்டு முடிச்சு போடுறது எது அதுதான் பந்தம் நமக்கு அந்த பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது தான் மோக்ஷம் நம்ம முமுக்ஷேய பந்தநாதுன்னு கேட்டுட்டாலே அதற்கும் வழி இங்க இருக்குங்கிற அப்போ அந்த அந்த ஹிருதய கிரந்தி என்னன்னா அஹங்காரம் இது என்னுடையது இது என்னுடைய சரீரம் இது என்னுடைய கை ஏன் கை வலிக்கிறது ஏன் தல வலிக்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து அந்த நான் என்னது அகம் மமாங்குற ஒரு ஐடியா இருக்கேன் அந்த கான்செப்ட் இருக்கேன் அந்த ஆட்டிடூட் தான் நம்மள வந்து போட்டு இந்த சித்தையும் இந்த ஜடத்தையும் பிணைக்கிறது சேர்த்து அதுதான் கிரந்தி சோ அந்த ஹிருதய கிரந்திங்கிறது என்ன அஹங்காரம்

சித்தந்தே சர்வசம்சையாக என்னென்னல்லாம் இதுவரையில் ஆத்மபிஷேகமான சம்சயங்கள் உண்டோ அது எல்லாமே ஒரு கஷணத்துல போய் எப்போ இதெல்லாம் போகும்னா தஸ்மின் திருஷ்டே பராவரே அந்த பர அவர ஆத்மகமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் வந்து திருஷ்டே சாட்சா்காரம் அடைந்த பொழுது இது எல்லாம் இது அதாவது இது முதல்லையா அது பின்னாடியா இல்ல அது நடந்ததுனால இது நடக்கிறதா இந்த மாதிரியே கிடையாது அந்த அந்த ஹிருதய கிரந்தி பேதனம் இஸ் ஈக்குவல் டு ஆத்ம ஜானம் அவ்வளவுதான் அங்க ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கிறது எப்போ அதாவது இந்த லைட்டு ஆன் ஆறுது வெளிச்சம் நமக்கு தெரியறது அது எல்லாமே ஒரே சமயத்துல என்ன நடக்கிறது நமக்கு அந்த மாதிரி சோ சேத்தா ஹிருதய கிரந்தி தே சேத்தா சேத்தான சேத்யதி லுட்லக்காரத்துல இருக்கு அவர் அறுக்கப் போகிறார் அந்த பகவானப்பட்டு உனக்கு குழந்தையாக பிறந்து பிரம்ம பாவனகா பிரம்மத்தை உபதேசம் செய்பவராக இருந்து கொண்டு மாமகம் யஷகா விதன் வந்து என்னுடைய யசஸ பரப்பிக்கொண்டு ஹிருதய கிரந்தம் உன்னுடைய அகங்கார லட்சணமாக இருக்கக்கூடிய இந்த பந்தம் இருக்கே சம்சார பந்தம் அந்த பந்தத்தை சேத்தா அழிக்கப் போகிறார் ச இது ஆமா இது மோட்சத்துக்கு மோட்சத்தை கொடுக்க போகிறாருங்கிறதான் சொல்ற மோக் வழியை காமிக்க போகிறார் சுவைய விதன்வன் வித்தன்மன் மாமக்கம் யசேத்தா தேதய கிரந்திம் ஔதரியோ ப்ரஹ்மபாவன மைத்ய உவாச்சேவூத்தியபி சந்தேஷம் கௌரவேண பிரஜாபே சமய புருஷம் கூட்டஸ்தம் அபஜத் குரும் சோ அவளுக்கு இருந்த டவுட் என்ன இப்ப குழந்தைகள் பிறந்த உடனே அவர் வந்து சன்னியாசத்துக்கு கிளம்பிட போறாரே அப்படின்ன உடனேயே அவளுக்கு ஷீ சீஸ் அ வேக்யூம் தேர் அண்ட் அந்த மோமெண்ட்ல வந்து நம்ம இத்தனை நாள் வரையில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் விஷய சுகங்கள் அந்த சுகங்கள் அனுபவிச்சாச்சு உடனே இப்ப வந்து அந்த மோமெண்ட்ல அவளுக்கு வந்த வைராக்கியம் அவளுக்கு வந்த சிந்தனை அதுக்குண்டான வழியையும் காண்பிக்கிறார் மேலும் குழந்தைகளுடைய சிந்தனையும் வேண்டாங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறார் சொல்லவகூதி அபி தேவகூதியும் பிரஜாபதேஹ சந்தேஷம் கௌரவேண ஆஹ் ஸ்ரத்தாய ஸ்ரத்தாய மனசில் வைத்து கொண்டு ஸ்ரத்தையுடன் திருத்வான்னு அர்த்தம் சோ திருத்வாங்கிறது துவாபிரத்தியம் ஸ்ரத்தோட சேரும் பொழுது லெப்பு வருது அந்த இடத்துல அதனால ஸ்ரத்தாய அதில் ஸ்ரத்தையை வைத்து விட்டு அப்படின்னு அர்த்தம் சோ தேவகூதி அபி தேவகூதியும் பிரஜாபதேகே கர்தம பிரஜாபதியினுடைய சந்தேசம் அஹ் அவருடைய மெசேஜ் அந்த உபதேசங்களை கௌரவேண ஒரு பகுமானத்துடன் சமயக் ஸ்ரத்தாய அல்லது சம்மக்க பின்னாடி கூட போட்டுக்கலாம் ஸ்ரத்தாய மனதில் அஹ் ஸ்ரத்தையுடன் விஸ்வசித்து புருஷம் கூட்டஸ்தம் புருஷம் குரும் சம்யக் அபஜத் கூட்டஸ்தம் அழிவே இல்லாதவராக அதாவது மாறுதலையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆஹ் இந்த இதெல்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கீழே ஒரு இந்த ஸ்மித் எல்லாம் இருக்கான் இல்லையா அவெல்லாம் வந்து கீழே ஒரு கல்லு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான் அல்லது ஒரு ஒரு உட ஒரு காஷ்ட திருமம் அது வந்து அப்படியே வச்சிருப்பான் அது நகராது அதுக்குள்ள வச்சுதான் அடிக்கிறது அதுக்கு வந்து கூட்டம்னு பேரு அந்த கூட்டம்ங்கிறது வந்து அசையாமல் இருந்தாதான் இங்க மேல காரியம் நடக்கும் அந்த மாதிரி ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய பகவான வந்து கூட்டஸ்தகான்னு சொல்றோம் சோ கூட்டஸ்தகா எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் அழிவும் இல்லாமல் அஹ் பரிணாமி அஹ் ரஹிதகா சகா கூட்டஸ்தம் புருஷம் எல்லோருடைய அந்தரியாமியாக இருப்பவர் குரு எப்படி மூணு அட்ஜெக்டிவ் போடும் பொழுது பகவத் தத்துவத்தை அவ்வளவு அழகா இங்க வந்து கொடுத்துட்டார் ஒண்ணு இவ்வுலகத்திற்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய பகவான் கூட்டஸ்தகா அது முதல் அப்ஜெக்டிவ் பகவானுக்கு ரெண்டாவது வந்து புருஷகாங்க புருஷகான சரீரத்தில் இருப்பவர் புரி சேத்தை ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அப்போ எல்லோருடைய இங்க என்னென்னலாம் நம்ம வந்து சரீரங்கள் இவ்வுலகத்தில் பார்க்கிறோமோ சகலவிதமான பூதராசிகளுக்கும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்தரியாமியாக இருக்கும் பகவான் அவபுருஷா ரெண்டாவது இந்த இந்த ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய புருஷனும் அந்தரியாமையாக இருக்கக்கூடிய புருஷனும் ஒண்ணுன்னு நமக்கு வந்து அட்வைஸ் பண்றது யாரு அங்க குருகு அதனால குருவாக இருக்கக்கூடியவனும் ஆண் தான் இப்ப உலகத்துக்கே வந்து மகா குருவா இருந்தவர் கீதையை கொடுத்தவர் கிருஷ்ணன் பகவான வந்து குருன்னு சொல்றது அதனால புருஷம் கூட்டஸ்தம் குரும் சம்யக் அபஜது இந்த ஆதாரபூத்தத்துக்கும் நமக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபத்துக்கும் என்ன கனெக்ஷனுங்கிறத சொல்லக்கூடிய குரு மூன்று ரூபமாகவும் பகவானையே பார்த்தாக அப்படி பகவான வந்து அவர் பூஜித்தா சோ தேவஹூதி அபி சந்தேஷம் கௌரவேண சமயக் சமயாய புருஷம் கூட்ட கூட்டஸ்தம் அபஜத் குரு தசாம் பகுதி காலே பகவான் மதுசூதன கார்தீரிய மாபன்னா ஜக்னே தாருணி தாருணிதே காலே பகுதிதே காலே பகுதரே காலே அதிக்கிராந்தே சதி அப்படிங்கிற சோ பகுதிதே திதிங்கறச்ச நாட்கள் சோ பல நாட்களான காலம் இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவோம் அதுக்குதான் நமக்கு வந்து ஸ்லோகத்துல இல்லாத பதங்களை சொல்லி நமக்கு விவரணம் பண்றது பாஷ்யம் பகுதி அப்படிங்கும் பொழுது பகுதரம் ஏராளமான காலே காலேங்கறிச்சி காலே அதிக்கிராந்தே சதி இந்த காலமானது சென்ற பொழுது ஒரு வெகு காலம் சென்ற பொழுது பகவான் மதுசூதனஹா மது என்ற அரக்கனை கொன்றவரான அந்த அஹ் விஷ்ணு மதுசூதனஹா கார்தமம் வீரியம் ஆபன்னகா கர்தமரனுடையம்ச கலையா வருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா துவத் வீரியனா ஆஹ் சஹா ஏம்ச கலையாச்ச அப்படின்னர் சோ அதனால துவத் வீரியனா சஹா கர்தமரனுடைய கர்தமரை சேர்ந்ததான வீரியம் அதில் அடை அதை அடைந்து கார்தமம் வீரியம் ஆப்பன்னகா அஹ் தஸ்யாம் அந்த தேவகூதியனிடம் ஜக்னே பிறந்தார் எப்படி பிறந்தார் அதுக்கு வந்து உமை கொடுக்கிறார் அக்னிரிவ தாருணி தாருணி ஒரு கட்டையில அரணிக்கட்டையில எப்படி அக்னி உண்டாகுமோ அது போல அரணிக்கட்டையில எப்படி அக்னி உண்டாகுமோ அது போல தேவகூதியனிடம் கர்தமருனுடைய வீரியமாக வந்து அவளிடத்தில் ஜக்னே பிறந்தார் சோ தஸ்யாம் பகுதி தேகாலே பகவான் மதுசூதனஹா கார்தம்பீரிய நிறி அப்சோ முத அப்சர முதா ஒவ்வொரு தடவையும் இவ் உலகத்துல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு உத்தமமான ஒரு ஆத்மா பிறக்கும் பொழுது ஒரு மகாத்மா பிறக்கும் பொழுது உலகமே கொண்டாடும் மூவுலகமும் கொண்டாடும் அதற்கு உண்டான இண்டிகேஷன்ஸ் இதெல்லாம் திடீர்னு ஒரு சத்தம் திடீர்னு ஒரு மேகம் திடீர்னு பாட்டு திடீர்னு ஒரு நாட்டியம் அவ அந்த மாதிரி ஒரு பெரிய உத்தமர் பிறந்துட்டாருங்கிறதுனால ஒவ்வொலகமும் பிரம்மாண்டத்துக்கும் ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல ஏன்னா என்னென்னல ஆச்சரியங்களை புரிய போறாரோ பகவானா இருந்துட்டு இருக்கார் அதற்குண்டான ஆனந்தம் இருந்துட்டுதான் இருக்கும் ஆனா அத சேஷ்டையாக புரியும் பொழுது அதற்குண்டான ஒரு கதைகள் அதை கேட்கும் ரசம் என ஒரே பகவான் தான் ஆனா பலவித அவதாரங்கள் எடுக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு அவதாரத்தினுடைய சேஷ்டைகள் அதற்குண்டான ஒரு ரசம் அதை அந்த ரசானுபாவத்திலேயே இருந்துட்டு இருக்கலாம் இல்லையோ அதற்காக இங்க சோ அவாதயன் ஆகாசத்தில் வாதித்ராணி ததா ததா அவாதயன் அப்பொழுது வாதித்ராணி வாத்தியங்கள் முழங்கின அவாதயன் வாசித்தன வாசிக்கப்பட்டன ஹனாகனா அஹ் அவாதயன் அர ஆஹ் ஹனாகனாக அவாதயன் வியோம்னி ஆகாசத்தில் வாத்தியங்கள் மாத்தம் இல்லாமல்னாகனாக இந்த கனாகனாகங்கிறது அஹ் இது ஏகம் பதம் இது ஒரே பதம் அஹ் இத வந்து வருஷந்தகா மேகாகு அர்த்தம் அதுக்கு இது வந்து வந்து நீங்க கோஷத்துல எடுத்து பார்த்தா கூட அவ்வளவுதான் இருக்கும் இதுக்கு வந்து பெருசா உற்பத்தி சொல்லி நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது இதெல்லாம் அர்த்தம்னு பேரு ஒரு ஃப்ரோசன் எக்ஸ்பிரஷன் போ அல்ல இது இப்படிதான் கன்வென்ஷன்ல நமக்கு வந்திருக்கு இருக்கு கனாகனஹா அப்படின்னா மேகங்கள் வியோமனி ஆகாசத்தில் மேகங்கள் இருந்தன அவாதையன்னுங்கரச்சே சத்தமிட்டு கொண்டு மழை பொழிந்தன வாதித்ராணி அவாதையன்னு வாத்தியங்கள் முழங்கின கந்தர்வாகா தம் காயந்தி ஸ்ம கந்தர்வாகா கந்தர்வர்கள் எல்லோருமே தம் அந்த கபில முனிவரை ஸ்ம அவரை பற்றின விஷயங்களை இவர்கள் பாடினார்கள் அப்சர முதா சந்தோஷத்துடன் ஸ்ம அப்சர அப்சரஸ்ரீக்கள் அங்க நடமாடின நடனமாடின இப்படி பரிகிறப்போ வந்தது பின்னாடி கண்ணன் பிறக்கும் பொழுதும் வரப்போகுது உங்களுக்கு அவாதன் தம்ஸ்மர்வா நிறைய அப்சரோ முத பேத்து சுமனோ திவ்யே அபவர்ஜித்திசா சர்வ அம்பாசிச்ச மனசிச்ச ேச்சரைி அபவர்ஜித திவ்யா சுமனசா பேத்துகூ பபாத்த பேபது பதத்தி பேத்து அஹ் பதத்தியினுடைய லிட்லக்காரம் சோ திவ்யா சுமனசா திவ்யமான புஷ்பங்கள் சுமனஸ் புஷ்பங்கள் அஹ் புஷ்பங்கள் எல்லாம் விழுந்தன எத எப்படி விழுந்தன கேச்சரை அபவர்ஜிதாக அபவர்ஜிதாக முக்தாக விடப்பட்டது கேச்சரகி ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தேவயோனிகள் கந்தர்வர்கள் எல்லோருமே அவர்களால் அபவர்ஜிதாக அவர்களால் கொட்டப்பட்டவைகளான திவ்யாக சுமனசகா திவ்யமான புஷ்பங்கள் பேதுஹூ விழுந்தன திச சர்வாக அம்பாம்சிச்ச மனாம்சிச்ச பிரசேதுஹூ இது வந்து அஹ் காவியத்துல அலங்காரம் போ ஒரே சமயத்துல மூன்று மூணு நாலு விஷயங்கள் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரே ஆக்சனோட கனெக்ட் பண்ணோம்னா அதுதான் திசகா சர்வாகா எல்லா திக்குகளும் அப்படியே பிரசன்னமாச்சு பிரசன்னமாச்சுன்னா அந்த இடத்துல கிளியரா இருந்தது ஆகாசமோ உங்களுக்கு வந்து அப்படியே மேகங்களினுடைய கர்ஜனையுடன் வருஷா மழை பொழியறது ஆனா திசைகள் எல்லாமே வந்து கருத்துண்டு துர்தினமா இல்லைங்கிறது தான் அங்க அர்த்தம் துர்தினம்ங்கும் பொழுது கெட்ட நாளுன்னு சொல்றோம் இல்லையா துர்தினம்னா ஆக்சுவலி நல்ல ஒரு மானம் மூடிண்டு உங்களுக்கு ஒரு டிப்ரெசிங் குவாலிட்டியை கொடுத்துட்டு அப்படியே மழை பொழிஞ்சுண்டு மேகங்கள்லாம் கருத்த மேகங்களுடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு துர்தினம்னு சொல்றோம் வெரஸ் மேகங்கள் சத்தமிட்டு கொண்டு ஒரு அகாலம் விருஷ்டிய பொழியிறது ஆனா திசைகள் எல்லாம் அப்படியே பிரசன்னமா இருக்குன்னா ஒரு ஒரு கிளாரிட்டியோட இருக்கு ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ட்ரை கிளீன் பண்ண மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே அப்ப திசகா சர்வாகா திக்குகள் எல்லாமே பிரசேதுஹூ ஒரு ஆச்சு நிர்மலமா ஆச்சுஹூ அங்க ஜலம் விழுந்தா கூட ஜலம் கலங்கி அப்படியே மண்ணா ஷேரா இல்ல எல்லா ஜலாசயங்கள் எல்லா ரிசர்வாயர்ஸ்லயும் உங்களுக்கு வந்து ஜலம் அப்படியே பிரசேதுகுன நிர்மலமா ஆச்சு அம்பாம்சி ஜலங்களும் எல்லா ஜலாசயங்களும் உங்களுக்கு குளம் குளங்குட்டை எல்லாமே பிரசேதுஹூ அப்படியே ஒரு நிர்மலமான ஜலத்தை கொண்டவைகளாக ஆகின மனாம்சிச்ச மனசும் பிரசன்னமா இருந்தது அதுதான் சொன்னேன் துர்தினம்ங்கிறது இந்த இது ப்ளூஸ்ங்கள மண்டே மார்னிங் ப்ளூஸ் மாதிரி ஏதாவது இல்லையா அதனால இட் கிவ்ஸ் ஒரு ஒரு லாங்கிங் ஒரு உத்கண்டா கொடுக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பாவனைகளும் இல்லாமல் மனசும் நிர்மலமாச்சான் அதுதான் மகத்துக்களினுடைய ஒரு ஜனனம் அது ஏற்படக்கூடிய ஒரு பாவனை மனசுல சுபேத்து சுமனசோ திவ்யார் அபவர்ஜிதர்வா அம்பாம்சிச்ச மனாம்சிச்ச இங்கேயே எப்படி இருந்ததுன்னா கண்ணன் பிறக்கும் பொழுது எப்படி இருக்கும் அந்த ஒரு இது இது அம்சகலையாங்கிறார் அது பூர்ணாவதாரம்னா கண்ணனோடது தத் கர்தமா ஆசிரம பதம் சரஸ்வத்தியா பரிசுதம் ரிஷி மரீச்சியாதிபி அபயாத் நேர அங்க பிரம்மா வந்தாச்சு கபிலர் பிறந்த உடனே எல்லாருக்குமே பிரம்மா முதற்கொண்டு அங்க ஒரு சந்தோஷம் பகவான் அவதாரம் எடுத்த உடனே அதனால பிரம்மா அங்க வந்தார் அது மாத்திரமில்லை பிரம்மாவுக்கு இன்னொன்னு என்னன்னா அவருடைய சிருஷ்டி வந்து எல்லாம் பிரஜைகள் வளரணும்ங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் சிருஷ்டி பண்ணிட்டும் அவா வந்து தபஸ் பண்றேன் நாரதர் வந்து நான் பகவத் சிந்தனையில இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பண்ண இங்க வந்து பிரஜா விருத்தி ஏற்படாதோன்னுட்டும் அவர் வருத்தப்படுறதுனால இங்க கருதமர் ஒண்டிதான் வந்து தான் சொன்ன காரியத்தை பண்ணார் அதனால ஒன்பது குழந்தைகள் அந்த ஒன்பது குழந்தை

சரஸ்வத்தியா பரிசுதம் சரஸ்வதி நதியினால அடைக்கலம் பரிவேஷ்டித்தம்ங்கிற சோ சூழப்பட்டதாக இருக்கக்கூடிய தத் கர்தம ஆசிரம பதம் அந்த கர்தமரனுடைய ஆசிரம பூமியை ஸ்வயம்பூஹூ ஸ்வயம்பூஹூ பிரம்மா தானாவகவே உற்பத்தியானவர் அஹ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஆஹ் இல்ல பகவத் சங்கல்பத்தினால ஏற்பட்டவர் சோ ஏற்பட்டவர்ங்கிறது இங்க பிரம்மாவனுடைய ஒரு எபிதட்யூஹூ பிரம்மாவானவர் மரீச்சி முதலிய ரிஷிகளுடன் கூட மரீச்சியாதிபிஹி ரிஷிபிஹி சாகம் கூட அபியாத் வந்தார் அஹ் அங்க அந்த ஆசிரம பதத்திற்கு வந்தார் தத் கர்திர கர்தம ஆசிரம பதம் சரஸ்வத்தியா பரிசுதம் ஸ்வயம்பூஹூ சாகம் ரிஷிபிஹி மரீச்சியாதிபிஹி அபயாத்

அப்போ பிரம்மா உவாச்ச பகவந்தம் பரம் பிரம்ம அப்ப பின்னாடி அடுத்தது ரெண்டு ஸ்லோகத்துக்கு கழிச்சுதான் பிரம்மா உவாச்ச இருக்கு இங்க வந்து அவர் பண்ணக்கூடிய ஒரு அதி சத்காரத்தை சொல்றார் சோ பகவந்தம் பரம் பிரம்ம சத்வே நாம்சேன தத்துவ சங்கியான விஜ்ஞப்தியை ஜாதம் வித்வான் அஜஸ்வராட் அஹ் சபாஜயன் விஷுத்தேன விசுத்தேனச்சேதா தச்சிகீர்ஷிதம் பிரகிருஷ்யமான அசுபி கர்த்தமம் ச இதம் அபியதாத் இனிமேதான் அவர் பேச போற வித்வான் அஜஹ் அஹ் தம் ஜாத்தம் சபாஜயன் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து அஹ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒரே சென்டென்ஸா இருக்கு அந்த இடத்துல ஆகத்திய கிம் கிருத்தவான் ததாக அவர் பிரம்மா வந்தர் அந்த ஆசிரம பதத்திற்கு வந்துட்டு என்ன பண்ணார் அப்படிங்கறத இந்த ஸ்லோக இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும் ஏன்னா பகவான வர்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகம் பகவந்தம் பரம் பிரம்ம சத்வேன அம்சேன ஜாத்தம் தத்துவ சங்கியான விஜப்தியை சத்வேன அம்சேன ஜாத்தம் பகவந்தம் பரபிரம்மம் வித்வான் அஜகா ஸ்வராட்டு விசுத்தேன சேதசா இதம் அன்வயம் உங்களுக்கு மொத்தம் ஹே ஹே சத்ருகன் கொல்லக்கூடியவரே விதுரரே விதுரரை பார்த்து மைத்ரேயர் சொல்றது சோ அஹ் தத்துவ சங்கியான விஜப்தியை தத்துவங்கள் சங்கியான அதனுடைய அஹ் இது சங்கியானம்ங்கிற சாங்கிய சங்கியானம் எண்ணிக்கை தத்துவங்களினுடைய எண்ணிக்கை நமக்கு வந்து அஹ் அத்வைத சித்தாந்தத்தினுடைய பேஸ் என்னன்னா சாங்கியம் சாங்கியனை தான் முதல்ல வந்து பண்ணணும்னுட்டு பிரதானமல்ல நியாயன அவரைதான் சாங்கியனை தான் வந்து பெரிய ஒரு வாதியாக வைத்து ஆதிசங்கரர் வந்து தன்னுடைய பாஷ்யங்கள்ல வந்து வாதம் பண்றார் அதனால பிரதான மல்லஹா வந்து வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஆப்பனண்ட சோ சாங்கிய தத்துவத்தை வந்து இங்க இது பிரதிஷ்ட பண்றது இது வந்து கபிலர் சொல்லக்கூடிய சாங்கிய தத்துவம் என்னன்னா அதனுடைய ஒரு தத்துவங்களை பத்தி அவர் சொல்றார் அதனுடைய விவரணம் பண்றார் கபில மகர்ஷி தான் வந்து சூத்திரங்கள் எழுதினார்னு பேரு தத்துவ சங்கியானம் சங்கியானம்னா எண்ணிக்கை தத்துவங்களினுடைய எண்ணிக்கை அதை பத்தின அறிவு விஜப்தியை அதை தெரிவிப்பதற்காக அதை உபதேசம் செய்வதற்காக ஆஹ் ஜாதம் பிறந்திருக்கக்கூடிய சத்வேன அம்சேன ஜாத்தம் சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த அம்சத்தினால அந்த அம்சத்துடன் பிறந்தவராக இருக்கக்கூடிய பகவந்தம் பரம்பிரம்ம பகவானாக இருக்கும் பரம்பிரம்ம அந்த பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கும் விஷ்ணுவை கபிலரை ஆஹ் சபாஜயன்னு விஷுத்தேன சேத்தசா சபாஜயன்னு நல்ல ஒரு விஷு ஜாத்தம் பிறந்தவரை வித்வான் அஜகா ஸ்வராட்டு எல்லாமே பிரம்மாவுக்கு போறது ரொம்ப அறிவாளியாக இருக்கும் அஹ் ஸ்வராட்டு தனக்குத்தானே அரசனாக இருக்கக்கூடியவர் அல்லதுவத சித்த ஜானம் இதெல்லாம் வியாக்கியானத்துல படிக்கிறச்சே இப்ப வரப்போறது ஏன்னா அது டீடைல்டா சொல்றார் கீழ விஷுத்தேன மனசா தச்சிகீர்ஷிதம் கர்தமரனுடைய ஒரு செயலை சபாஜயன்னு அதை வந்து பூஜித்து கொண்டு ஆஹ் ஆக்சுவலி விஜயுத்தேன சேத்தசா சபாஜ இவருக்கு போகிறது அஹ் தச்சிகீர்ஷிதம் அவருடைய செயலையும் தச்சிகீர்ஷிதமாக இருக்கும் கபிலர் பிறந்திருக்காரே அவரையும் மரியாதை கொடுத்து கொண்டு மிக ஸ்லாகித்து பிரகிருஷ்யமான இஹி அசுபிஹி தன்னுடைய அங்கங்கள் பூரா அவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா அசுன பிராணம்னு அர்த்தம் இல்ல இங்க வந்து இந்திரியங்கள்னு எடுத்துக்கணும் இந்திரியங்கள் எல்லாமே அவருக்கு வந்து சந்தோஷம் அடைந்தது அந்த கபிலரனுடைய ஒரு தரிசனத்தினால சோ பிரகிருஷ்யமான அசுபிஹி எல்லா இந்திரியங்களுடன் சந்தோஷம் அடைந்த இந்திரியங்களுடன் கூடினவராக இரு கர்தமம் கர்தமரை பார்த்து இதம் அபியதாது இதை கூறினார் தத்துவ சங்கியான விஜ்ஞப்தியை தத்துவ சங்கியானம்னா எண்ணிக்கை என்னுமரேஷன் ஆஃப் தத்துவஸ் சோ அந்த சாங்கியசிய சாங்கிய தத்துவத்தை பற்றி விஜ்ஞப்தியை விஜ்ஞப்தியின விசேஷன ஞாபனாய அதை குறித்து இருக்கக்கூடிய விசேஷமான என்ன ஒரு உபதேசங்கள் உண்டோ அந்த உபதேசத்திற்காக பகவந்தம் ஜாதம் பிறந்திருக்க கூடிய குழந்தையை வித்வான் அஜஹா ஸ்வராட் அப்படிங்கிறார் வித்வான் வித்வான் நித்யா நித்திய வஸ்து விவேகம் அறிந்தவர்ங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல வந்து சகலத்தை பத்தின ஒரு ஒரு ஞானமும் அவர்கிட்ட இருக்கு சர்வஜா சகா அதனாலதான் இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டி அவரால் பண்ண முடியறது இவ் சிருஷ்டியில ஒவ்வொன்றுத்த பார்த்தும் நம்ம வந்து வியக்கிறோம்னா இந்த சிருஷ்டிய படைச்சவரான பிரம்மா அந்த பிரம்மா எப்பேற்பட்ட ஒரு சர்வஜனா இருக்கணும் பிரம்மாவானவர் அஜகா பிறப்பற்றவராக இருக்கக்கூடியவர் பிரம்மா ஸ்வராட் அப்படின்னா ஞானதா ஞானகா தசிய சிகிர்ஷிதம் தனக்கு தனக்குத்தானே அவருக்கு வந்து ஒரு ஞானம் சித்தம் அடைந்தவராக இருப்பவர் ஸ்வத சித்த ஜானகா அதுதான் ஸ்வராட் அப்படின்னு சோ தனக்கே வந்து தனக்கு தானே ஞானம் சித்திச்சு இருக்கக்கூடியவராக அதாவது ஆத்ம ஜானியாக இருக்கக்கூடிய பிரம்மா இந்த இடத்துல ஆத்ம ஜானியா இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்த உடனே சந்தோஷப்பட்டு வருவாரா யாராவது அப்படின்னு வந்து கொஞ்சம் இதுவா கேப்போம் நம்ம ஆனா பகவானுடைய ஒரு அவதாரம் அவர் செய்யக்கூடிய ஒரு செயல்கள் அந்த செயல்களை பூஜித்து கொண்டு அத வந்து இதை பூஜிக்கிறதுக்கு ஒரு ஒரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல ஒரு ஆத்ம ஜானியா இருந்தா கூட பகவான ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஏன் நவவித பக்தி இருக்கு பலவிதமான பக்திகளும் பலவிதமான ஒரு சிரவணம் நிதித்தியாசனம் அல்லது அர்ச்சனம் பூஜனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா பகவான அனுபவிக்கிறதுக்கு உண்டான பல விஷயங்கள் நமக்கு அவென்யூஸ் டு என்ஜாய் ஹிம் அதுதான் அந்த பகவான என்ஜாய் பண்றதுக்காக இங்க வந்திருக்கார் பிரம்மா தச்சிகிர்ஷிதம் சபாஜயன்னு அவர் செய்ய போக விஷயம் அதாவது சிகிர்ஷித்தம் இந்த இடத்துல வந்து என்ன அவர் செய்ய போறாரோ அதை நினைத்து அல்லது கர்தமரனுடைய ஒரு அஹ் மனசுல இருக்கக்கூடிய விஷயம் அதை கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா இங்க பகவானுடைய ஒரு மனசுல இருக்கக்கூடிய விருப்பத்தை இவர் வந்து கொண்டு பூஜை என்ன ஏன்னா பகவான் வந்து தத்துவ சங்கியானம் சொல்ல போறார் சாங்கிய தத்துவத்தை பத்தி சொல்ல போறார் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு பிரகிருஷ்யமானைஹி அசுபிஹி அப்படின்னா இந்திரியைஹி அசுன பிராணம்னு அர்த்தம் இந்த இடத்துல இந்திரியம்னு எடுத்திருக்கிற எல்லா விதத்திலையும் சந்தோஷத்தை அடைந்தவராக இருக்கும் கர்தமரின்னு கர்தமருக்கு அப்ஜெக்டிவா எடுத்துக்கிறார் இங்க பகவான் அல்லது பிரகிருஷ்யமானி அசுபிஹி ஸ்வராட்டுன்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஏன்னா பிரம்மாவுக்கே அத்தனை சந்தோஷம் இங்க வந்து தான் சொன்ன செயலை இவர் வந்து செஞ்சு முடிச்சுட்டாருன்னு ஒண்ணு இன்னொன்னு பகவான் வந்து இப்ப இப்படி ஒரு அவதாரம் எடுத்திருக்காருன்னுட்டு அதை வந்து பிரம்மாவுக்கும் எல்லா விதத்திலையும் சந்தோஷத்தை அடைந்தவராக இருக்கும் பிரம்மா கர்தமரை பார்த்து இதை கூறினார் அல்லது பிரம்மா எல்லா விதத்திலும் ஒரு பூரிச்சு போய் இருக்கக்கூடிய கர்தமரை பார்த்து உபலட்சித்தகா தம் கர்தமம் அஹ் ச இதம் அபியதாது இது துவயோக அன்மையாக பாடுறார் சரி ரெண்டு இடத்துலயும் நம்ம வந்து அன்வயம் பண்ணிக்கலாம் ஒண்ணு இன்னொன்னு இது துவயோக அன்மையாகனா பத்தாவது ஸ்லோகமும் பதினோராவது ஸ்லோகம் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அன்வயம் பண்ணிக்கலாம் பகவந்தம் பரம் பிரம்ம சத்வே அம்சேன விஜப்தியை ஜாத்தம் வித்வான் அஜர்ஸ்வராட் ஆ சபாஜயன் விஷுத்தேன தச்சிகீர்ஷிதம் பிரஹிருஷ்யமான அசுபி கர்தமம் ச இதம் அபியதாத் பிரம்மா என்ன சொல்னார் அப்படிங்கிறது அடுத்த இருந்து அடுத்த செஷன்ல பார்ப்போம் ரெண்டு வாரத்துக்கு கிளாஸ் கிடையாது நான் குரூப்லயும் மெசேஜ் போட்டுறேன் வாகீஷா எஸ் சிவதனே லக்ஷ்மீர் எஸ்ஸு வக்ஷசி

என்னன்னா வெறும் அவருடைய ஒரு பர்பஸ் வந்து என்னேஷன் அவ்வளவுதான் அத மற்றும் சொன்னத்துனால ஈஸ்வரன் இருக்கார் இல்லைங்கிறத பத்தி சொல்லல இதெல்லாம் மத்தது பின்னாடி வரக்கூடிய வியாக்கியானங்கள்ல என்ன ஆயிடுத்துன்னா முதல்ல வந்து நிரீஸ்வர சாங்கியங்கிற லெவல்ல உங்களுக்கு வந்து புஸ்தகங்கள் வந்துருத்தும் அதாவது சிந்தனைகள் வந்துருத்தும்னு வச்சுப்போமே சோ நிரீஸ்வர சாங்கியா ஏன்னா புருஷன் பிரகிருத்திய மாத்திரம்தானே சொல்லியிருக்கார் அப்போ புருஷ பிரகிருதி மாத்திரம் இருந்ததுன்னா அந்த அஹ் ஈஸ்வரங்கிற ஒரு கான்செப்டே கிடையாதே அப்படிங்கிற மாதிரி விவரணம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் நெக்ஸ்ட் வந்த ஒரு வந்து என்னன்னா சேஸ்வர சாங்கியான்னு பேரு அந்த சேஸ்வர சாங்கியா இல்ல இல்ல இதெல்லாம் வெறும் மாயைக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களினுடைய ஒரு தானே தவிர இதற்கெல்லாம் ஆதாரபூதமாக ஒரு ஈஸ்வரன் இருக்கு அந்த ஈஸ்வர தியானம்ங்கிறது முக்கியம் அதனாலதான் மோக்ஷம்ங்கிறது ஏற்பட போறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்புறம் கொண்டு வந்ததுனால இட் இஸ் ஷார்ட் ஆஃப் பேஸ் ஃபார் அத்வைத சித்தாந்தம் Yeah. Uh, I, the, I the thing is, even even Shankara at one point says, the moment the uh, when the person re, uh, uh, understands, uh, there is no difference. Uh, then uh, even the 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 അഗ ഇസ്രായേല ഗുരു ഇല്ല അതില്ല ഇതില്ല എല്ലാം എല്ലാം വந்துறோம் അല്ലേ മറഞ്ഞിരും ആמא எல்லாமേ അദ്വൈത തത്വ നമ്മ അatma സ്വരൂപമாக പാകാരം ചിട്രോ അን സമയത്തിലാ അതൈത് സ്വരത്മാ ഭാവം देयर इज നോ സീയിങ് അവളല്ല देयर इज നോ സീയിങ് വാട്സോ എവർ ഓക്കേ ശരി താങ്ക്യൂ നംസ്കാർ ധന്യവാദ് ഹവഗ്ലി